ஹாய் சிங்கோஸ், நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லாருக்கும் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருக்கும் பிடிச்ச கொக்கோ மிட்டாய் தான் பார்க்க போகிறோம். இப்போ இருந்து இப்போ வரைக்கும் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கொக்கோ மிட்டாய் எல்லாருக்குமே பிடிக்குங்க. நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டிலையே செஞ்சு சாப்பிட்லாங்க. ரெண்டே பொருள் இருந்தால் போதுங்க, வீட்டிலையே ஈஸியாக செஞ்சிடலாம், ஹெல்த்தியானது. பாருங்க எவ்வளோ மொறு மொறுன்னு, வீட்டில் செஞ்சது ஈஸியாக சிம்பிளாக செய்கிறது தாங்க. இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. வாங்க, ஒரு கப்பு வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. இது வறுத்தது தான். இது வந்து தோல் உரிச்சிட்டு அப்படியே எடுத்துக்கோங்க. வறுக்காத பச்சைக்கடலைன்னா நீங்கள் வறுத்துக்கங்க, ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது வறுத்த கடலைனால நான் தோல் உரிச்சிட்டு அப்படியே ஒரு கப் எடுத்திருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு ரொம்பவும் கொரக்கொரன்னு அரைக்கக்கூடாதுங்க, இல்லை ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாதுங்க, நடு பதத்தில் அரைக்கணுங்க. ரெண்டு சுத்து சுத்துனா போதுங்க. அரைச்சிட்டு நான் காட்டுறேன் பாருங்க. பாருங்க இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்க இது மாதிரி இருக்கணுங்க. அது ஒன்று ரெண்டு அந்த கடலை இருந்தால் பரவாயில்ல, நல்லா இருக்குங்க, சாப்பிட பார்க்கல நல்லா இருக்குங்க. இப்போ ஒரு கப்பு வேர்க்கடலை எடுத்தோங்க, அதுக்கு எவ்வளவு வெல்லம் போடணும்னு காட்டுறேங்க. பாருங்க ஒரு கப்பு வேர்க்கடலை எடுத்தோம், அதுக்கு ஒரு கப்பு வெல்லம் எடுத்துக்கணுங்க. அப்போ தான் அது இனிப்பு கரெக்டாக இருக்கும். ரொம்ப தித்திப்பாக வேணுன்னா இன்னும் கொஞ்சம் கூட எடுத்துக்கலாங்க, எங்களுக்கு இது கரெக்டாக இருக்குங்க. நம்ம எடுத்து வச்ச வெல்லத்தை வடச்சட்டியில் போட்டுக்கலாங்க. போட்டு லைட்டாக ரெண்டு ஸ்பூன் தண்ணி விடுங்க போதும். இல்லை பால் காய்ச்சறது தாங்க முக்கியம். இதை கொஞ்சம் நல்லா அப்படியே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தண்ணி விட்டுட்டே இருங்க. பாருங்க இது நுரைச்சி வருது பாருங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அடுத்த ஸ்டேஜ் வர்றதும் காட்டுறேங்க. இந்த ஸ்டேஜில் செக் பண்ணி பார்க்கணுங்க. இதோட பதம் செக் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் எடுத்து இதில் இப்படி ஊற்றி பாருங்க தண்ணிக்குள்ள. இந்த பாருங்க இதை உடைச்சா உடையுது பாருங்க. இதுதான் பதங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச வேர்க்கடலை போட்டு அப்படியே கிளறிடலாங்க. பாருங்க அவ்வளோதாங்க. அதை எடுத்து இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிருங்க. அடுப்பை நான் ஒரு சாப்பிங் போர்டு எடுத்திருக்கேங்க, அதில் கொஞ்சம் ஆயில் தடவிக்கலாங்க. தட்டில் கூட இது செய்யலாங்க. நான் சாப்பிங் போர்டு எடுத்திருக்கேன், அதில் ஆயில் தடவிட்டு அதை அப்படியே கொட்டி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. பாருங்க இது மாதிரி தேய்ச்சிக்கோங்க. பாருங்க இந்த அளவுக்கு தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ரொம்ப திக்காக வேணாங்க, இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்குங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆறுனதுக்கப்புறம் பீஸ் போட்டு வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, பிள்ளைகளுக்கு பிடிச்ச கொக்கோ மிட்டாய் ரெடி ஆயிடுச்சுங்க. இது எங்கள் ஊரில் வந்து கடுக்கு மிட்டாய்ன்னு சொல்லுவோங்க, ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. பாருங்க எவ்வளோ மொறு மொறுன்னு, வீட்டில் செஞ்சது ஈஸியாக சிம்பிளாக செய்கிறது தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போங்க.